வெல்கம் டு ராய தமி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனை வச்சு ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் லன்ச் ரெசிபி தான் சிக்கன் புலவு சிக்கன் புலவை வந்து ரொம்ப ஈஸியான முறையிலையும் ரொம்ப டேஸ்டியாகவும் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் சிக்கன் புலவ செஞ்சுங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சிக்கன் பொலவு செய்யறதுக்கு நம்ம வந்து சட்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம எப்போவுமே தாலிப்புக்கு சேர்க்குற மாதிரி ஏலக்காவும் கிராம்பு சோத்தியாலே எடுத்து வச்சுக்கேன் இது ட்ரை லெமன் இது பட்டை முதல்ல பட்டை ஏலக்காய் கிராம்புரு சோத்தியாலே சேர்த்துக்குவோம் புலவு ரைஸு இந்த ம மந்தி ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து ட்ரை ட்ரையான லெமன் தான் சேர்ப்பாங்க அது ஒரு டேஸ்டியாக இருக்கும் அது எப்போவுமே சேர்த்துக்கோங்க அடுத்து நான் வெங்காயம் ரெண் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் பொழுது தேவைப்படாது கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஒரு மூணு வெங்காயத்தை சேர்த்து நம்ம வந்து பொ பொல நம்ம வந்து எப்படி வெங்காயத்தை வதக்குவோமோ அதே மித்தலில் தான் இதுக்கும் வதக்கணும் ரொம்பலாம் வதக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் நான் நம்ம உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து பொன்னேறமாக வதக்கிக்கலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும் அப்போ தான் சோறு கொஞ்சம் வெள்ளையாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வதக்கிட்டேன் பாருங்கள் இந்த நிறத்தில் வதக்கினா போதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஈஸ்பூனால் நீங்கள் எவ்வளோ சிக்கன் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வடை போகணும் போதும் ரொம்ப தீயெல்லாம் வதக்கிடக்கூடாது பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லா வதக்கணும் ஆனால் பொலோ ரைஸ் பிளைன் ரைஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வடை போனால் போதும் இஞ்சி பூண்டு நல்ல மருவி வந்துடும் நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இஞ்சி பூண்டியே வெங்காயத்தை வதக்கினோம்னா டிஃப் அறி குழம்பும் சரி உங்களுக்கு மந்தி பிரியாணி எது இருந்தாலும் சரி பலவ் ரைஸாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வதக்கிறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இப்போ நான் ட்ரை லெமனையும் சேர்த்துறேன் இந்த தாலிப்பிள்ளையை பெரும்பாலும் இது வந்து உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ என்ன இது பாருங்க பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம பச்சை மொளகா சேர்த்துக்குவோம் பச்சை தான் இதுக்கு வந்து அந்த பேய்ஸ் காரமே கொடுக்க போகுது நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் போல ஒருசனால் அதனால் பச்சை மிளா வந்து நிறைய சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளா சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மொளாவையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் எப்படி சிக்கன் ஆட் பண்ண போகிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஃபுல் சிக்கன் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நான் லெக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங் நீங்கள் ஃபுல் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கியூப் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து சிக்கன் க்யூப்பு இப்போ கியூப்லாம் எங்கே பார்த்தாலும் நிறையா கிடைக்கிது இந்த க்யூப் சேர்த்தா இந்த சோறு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் ரெண்டு க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன் பொலவு ரைஸுக்கு இந்த மந்தி ரைஸுக்கெல்லாம் மந்தி இந்த பொலவு ரைஸு இந்த கப்ஸா இதுக்கெலாம் வந்து க்யூப் ஆட் பண்ணுவாங்க அருபிக்காரங்க எல்லாருமே இப்போல்லாம் நார்மலாக இப்போ எல்லாருமே ஆட் பண்ணுறாங்க சோறு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மந்தி மசாலான்னு கூட இருக்குது அதை ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் கிட்ட நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணிக்குவோம் கரம் மசாலா புதினாவும் ஆட் பண்ணி நல்லா கிண்டியும் விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணாலே சோறு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கலராகவும் இருக்கும் அதுக்காகத்தான் தயிர் ஆட் பண்ணுறது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் அதுக்கு தயிர் ஆட் பண்ணி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து தைரியம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அதுவும் லைட்டாக மாதிரி விடிச்சு பாருங்கள் இப்போ நான் கொத்திமத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நாலு கப்பு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் எட்டு கப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் எட்டு கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் ரைஸுக்கு தந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க சட்டுன்னு வேகக்கூடிய ரைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழு கப்பு சேர்த்தா போதும் இது பிரியாணி அளவுக்குலாம் தண்ணி விடாது அதனால் நான் எட்டு கப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நம்ம சிக்கனை இப்படியே வேக விட வேண்டியது தான் இப்போ தேவையான உப்பெல்லாம் போட்டு நான் சிக்கனை வந்து ஒரு முக்கால்வாசி குக் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் குக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு நான் சிக்கனையும் வெளியிலே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்குவோம் இப்போ நான் நாலு கிளாஸு நாலு கப்பு ரைஸ் ஒன்றும் பாசிமதி ரைஸ் அந்த ரைஸே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி மேலே அரிசி வெந்து வர வரைக்கும் மூடி வைப்போம் அதுக்கு நடுவில் நான் சிக்கனை வந்து பெரட்டிக்க போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் சிக்கன் சாப்பிட பிடிக்காது நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி சாட போகிறோம் ஃப்ரைன்னா லைட்டாக தான் வெந்து சிக்கனை ஆல்ரெடி இதை மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்கு நம்ம மசாலா சேர்த்து எப்போவும் போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பெரட்டி பிடிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஈஸ்பூனான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்தா சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் வந்து இது வினிகர் கொஞ்சமாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்புக்கு வினிக்கரு லெமன் ஆட் பண்ணுன்னா நல்லாயிருக்கும் இதே ஆட் பண்ணி நல்லா இது மசாலா மிஸ் பண்ணி சிக்கனில் பெரட்டி வச்சுடுங்க அந்த சோர் தம்மாகி வர ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸுக்குள்ளே இந்த சிக்கனும் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இதே ஃப்ரை பண்ணி நம்ம சோத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கனை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் ஏற்கனவே வெந்ததுன்றதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி வேக வச்சு சிக்கன் பிடிச்சோம்னா நல்லா அருமையாக சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஊறிடுச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்படி ஒன் பை ஒன்னாக வச்சு அதாவது கொஞ்சமாக மீன் கே ஊற்றுற மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது இதுக்கு இப்போ சோறு வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இப்படியே விட்டோம்னா தீஞ்சு போய்டும் இதுக்கு அடியில் வானலை வச்சு நம்ம தம்மு விட்டுடலாம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்குதான் பார்த்துட்டு இப்போ நான் தம்மு விட்டுறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நையை வெண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் கீழே வானல் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் தம் விட்டுக்கிறேன் தம் எப்படி ஒன்றுனு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போது சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் அது எப்போ கலராக சூப்பராக இருக்குது சிக்கனு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கெலாம் விடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு வேண்டியது தான் சிக்கன் போலம் வந்து பெரும்பாலும் சிக்கனை இந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ண மாட்டாங்க இது ஒரு நல்ல ஐடியா தான் அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தம்மா வந்துடுச்சு ஸோ ஒரு பார்க்க பார்த்து இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட பார்த்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இப்படி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஆறுனவனையும் போல பொண்ணு வந்துடும் டேஸ்டியான சிக்கன் பொலவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தனித்தனியாக முத்துப்போல் வந்திருக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவுல தண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சோறு நல்லா தனித்தனியாக வரும் உங்கள் ரைஸுக்கு தந்த மாதிரி தண்ணி மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் சைட் வந்து அந்த சிக்கன் ஃப்ரையே வச்சுக்கலாம் நம்ம இது சாலட் வச்சுக்குவாங்க முட்டை வேணெல்லாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடி கூட சூப்பராக இருக்கும் என்ன வேணும் நம்ம சைட் டிஷ்ஸாக வச்சு இதை நம்ம வந்து பரிமாறி சாப்பிட்லாம் மறக்காமல் நான் சொன்னேன் இந்த மெத்தலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டுனே சேர்த்து அழுத்திடுங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ